ரொம்ப அதிபுத்திசாலி 50 லட்ச ரூபாயில படத்தை பண்ணிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க ஓடிடி யூடியூப்பில் போட்டு அந்த 50 லட்சம் எல்லாம் 3 மடங்கு சம்பாதிக்கிறாள். அது ஒரு தனி உலகம் இயங்கிட்டு இருக்க. இங்கே சினிமாவை யாருமே அழிக்கலை, சினிமாவை தன்னை அழித்து கொண்டிருக்கிறது. இதுதான் எதார்த்தம். மீடியா இஷ்டத்துக்கு எழுதிட்டு இருக்க. April 26 அஜித் டேட்டா பிளாக் பண்ணிட்டார். இங்கே ஐநா சபையில போய் பிளாக் பண்ணார். வழங்குபவர்கள் Paisys Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராமானுஜம் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்ப நம்ம பேசுற சப்ஜெக்ட் வந்து சின்ன பட்ஜெட் படங்களை பத்தி தான் பேச போறோம். சின்ன பட்ஜெட் படங்கள் ஏன் தோல்வி அடைகின்றன? அதான் முதல் கேள்வி. சின்ன பட்ஜெட் படம் தோல்வியெல்லாம் அடைகிறதில்ல. எடுக்க தெரியாமல் எடுத்துகிட்டு அப்புறம் கடைசியில் சின்ன பட்ஜெட் படம் பூரா தோற்று போச்சுன்னு சொல்கிறத தமிழ் சினிமாவில் வாழையடி வாழையாக சொல்லிகிட்ருக்காங்க. 5 லட்சரூபா, 10 லட்சரூபா, 15 லட்சரூபா, 30 லட்சரூபாயில் எடுத்த படமெல்லாம் 1 கோடி 2 கோடியெல்லாம் வசூல் பண்ணியிருக்கு 1970, 1980, 1990களில். இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த 60 பேர் போக வேண்டிய ஒரு பெட்டிக்குள்ளே 300 பேர் ஏறிக்கிட்டு இடம் இருக்கிட்டீமா, இங்கே மூச்சுத்தணறது சேர்த்துப்பேன். அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் 52 வாரம் 1 வருஷத்துக்கு. இந்த 52 வாரத்தில் நல்ல படமாக இருந்தால், அது பட்ஜெட் படம் பெரிய படம்ன்றது இல்லாமல் மக்கள் விரும்பக்கூடிய படமாக இருந்தால் குறைந்தபட்சம் 25 நாள் ஓடும். இருக்கிறது 1100 ஸ்க்ரீன் தான் தமிழ்நாட்டில். இந்த 1100 ஸ்க்ரீனுக்கு 52 வாரத்துக்கு அதிகபட்சம் போனால் 150 படம் வந்தால் போதும். நீங்கள் போன வருஷம் 248, 258, 250 நேரடி தமிழ் படம். இது இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடத்துலேருந்து டப்பாகி வர்றது, இந்தி படம் ஸ்ட்ரைட்டு, இங்கிலீஷ் படம் 300 படம் வந்துடுது. அப்போது ஒரு பெருவெள்ளம் வரும்பொழுது இந்த சாதாரண புழு பூச்சியெல்லாம் எல்லாம் ஓடிடும், வெள்ளத்தில் அடிச்சிருது. அதில் நல்லவங்க கெட்டவங்கலாம் பார்க்க மாட்டாங்க. சரி, இந்த மாதம் பட்ஜெட்டு டங்கிக்கு 500 ரூபா செலவழிச்சாச்சு, இல்லை குட் நைட் படம் பார்த்துக்கிறோம், ஓடிடியில் எல்லாம் சீடி வாங்கிப்பேன், அந்த போன நல்லது. இது ஒரு வகையானது. ரெண்டாவது என்னென்னா, அபிராமிநாதன் ரொம்ப காலமாக பேசிகிட்டு இருந்தார். இப்போ அவர் தேட்டர் இடத்துலாம் சின்ன படத்துக்கு தேட்டர் கொடுக்கலங்கிறீங்க, நாங்கள் கொடுக்காமல் அப்புறம் எப்படிவா படம் ரிலீஸ் ஆச்சு அப்படிம்பார். கொடுக்குறதே என்ன செய்வார்னா, 9:30 ஷோ, இந்த தூங்குறதுக்காகவே தேட்டருக்கு வர்ற 3 மணி ஷோ, யாருமே பார்க்காத நேரத்தில், அதாவது நீங்கள் அந்த படம் பார்க்கணும்னு ஒரு வர ப்ரைம் டைத்தில் கொடுக்கறதில்ல, அப்படி நான் ப்ரைம் டைமில் கொடுத்துட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன். ரைட்டு இப்படித்தான். அந்த 248. ரெண்டாவது, சின்ன பட்ஜெட் படங்கள் பெரும்பான்மையான தொழில் படங்களாக மாறுறதுக்கு காரணம், நீங்கள் மற்ற எல்லா தொழிலையுமே குறைந்தபட்ச அனுபவம் அல்லது ஏதாவது ஒரு தரக்கட்டுப்பாடு, ஏதாவது ஒரு அங்கீகாரம், அதுக்கு பின்னாடி தான் தொழில் ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிறத இருக்கு. எந்த விதமான அனுபவம் இல்லாமல் நீங்கள் மஜப்பை நிறையா பணம் இருந்தால், இல்லை நான் ஹீரோ ஆகணுன்றதுக்காக வேண்டி அப்பா சொத்தை வைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால், இல்லை நம்ம டைரக்டர் ஆகிறதுக்காக ஏவனையாவது கலந்த சீவம்னு ஒரு டைரக்டர் வந்து ஒரு ப்ரொடியூசர் ரெடி பண்ணி கொண்டு வந்தால், உடனே ஏவிஎம் பிள்ளையார் கோயிலில் பூஜை, இல்லை பிரசாத் பிள்ளையார் கோயிலில் பூஜை. இவங்களுக்கு ஒரு படம்னா எப்படி எடுக்கணும். ரெண்டாவது, இங்கே படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாகி போச்சு. முதல்ல படம் எடுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ எடுக்கிறது ஈஸியாக. விநியோகம் தான் இப்போ சிரமமாக இருக்குது. அந்த படத்தை மார்க்கெட்டிங் பண்ணுறது இப்போ கஷ்டம். இன்னொரு கேள்வி, இப்போ பத்திரிகையாளர்கள் பிரிவியூவில் படம் பார்க்குறாங்க, எல்லாரும் எழுந்திரிச்சு கை தட்டுறாங்க அந்த படத்துக்கு. அப்புறம் இப்போ மீடியாவில் அந்த படத்தை பற்றி பாசிட்டிவாக வருது, பார்த்தவங்களும் பாசிட்டிவாக இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த படம் 3 நாளைக்கு மேலே தேட்டர்லேயே இருக்கிறது இல்லை. ஏன், என்ன காரணம்? அதாவது உங்களுக்கு ஜென்ம விரோதியாக இருப்பான், உங்களுடைய ஜென்ம விரோதியாக இருப்பான், வீட்டில் பத்திரிக்கை ஒன்றாந்து வச்சுருப்பான், கல்யாணத்துக்கு போவீங்க, நல்லா இருங்கன்னு பூ போட்டு வருவீங்க, ஆனால் மனசுக்குள்ள
அதெல்லாம் விளங்க இப்படி தான் மனம், மனிதனுடைய மனம்ல இது மாதிரி தான் மீடியாங்கிறத அந்த நேரத்தில் அந்த பிரிவு தேட்டரில் நீங்கள் படம் பார்க்கும் பொழுது நீங்கள் டெய்லி 364 சந்திக்கக்கூடிய இயக்குனர் நடிகர் நடிகை டெக்னீஷியன் எல்லாம் இருப்பாங்க. இவன் என்ன படத்தை பற்றி நம்ம உண்மையை பேசிட்டோம்னா தப்பாக போயிடுமோ, நம்ம நாளைக்கு ஆத்திர வசத்துக்கு எதாவது இந்த போக முடியாதோ, இந்த பயம். இல்லை உண்மையிலாகவே பாராட்டுறாங்களே சில படங்களை, உண்மையாகவே பாராட்டு இல்லை. அதாவது படம் நல்லா இருக்கிற ஒரு படத்தை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக படம் முடிஞ்சு வெளியே வந்து எந்திரிச்ச எக்ஸ்டாரியாக படம் பண்ணியிருக்க மாப்பிள இல்லை அப்படின்னா பரவாயில்ல, பின்னாடி ஒரு முன்னாடி வீடு ஒரு நாலு பேர்கிட்ட கருத்து கேட்டு இவங்கெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்க தெரிஞ்சுட்டு தான் வந்து நீங்கள் 200 பேர் படம் பார்த்தா அதில் 10% நீங்கள் மீடியா பாராட்டின படங்கள் பெரும்பான்மையாக தோற்றுருக்கும். மீடியா கழுவி கழுவி ஊற்றின படம் ஓடி இருக்கும். ஆடியன்ஸுடைய மனநிலை வேறு. ஆடியன்ஸ் அதாவது நீங்கள் படம் பார்க்கும் பொழுது மீடியா பார்க்கும் பொழுது லாஜிக்கு வரலாறு அரசியல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஆடியன்ஸுக்கு அது தேவையில்லை. அந்த 2.5 மணி நேரமாக நம்மளை எங்கேஜிங்காக வச்சுருக்கா படம். ஆனால் பொதுவாக ஒரு 3 நாள் கூட சின்ன பட்ஜெட் படங்களை வச்சுக்கிறது இல்லையா தேட்டரில், அவங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சார் தேட்டர் இருக்கிறதே படம் போடுறதுக்கு தான் இல்லையா. நீங்கள் சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து இப்போ 188 படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதில் 240 படத்தில் 188 படம் சிறு பட்ஜெட் படம். முதல்ல எல்லாம் சிறு பட்ஜெட் படம்னா 20 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபா, இப்போ அதோட பெஞ்ச் மார்க் 5 கோடி 1 கோடி. 1 கோடியிலையும் படம் எடுக்கிறாங்க நம்ம ஆளுங்க. ரொம்ப அதிபுத்திசாலி 50 லட்சம் ரூபாயில் படத்தை பண்ணிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க ஓடிடி யூடியூப்பில் போட்டு அந்த 50 லட்சம் எல்லாம் 3 மடங்கு சம்பாதிக்கிறாள் இருக்கு. அது ஒரு தனி உலகம் இயங்கிட்டு இருக்க. திரைப்பட விழாக்களுக்கு அனுப்புறது அதன் மூலம் அந்த படத்தை வந்து சர்வதேச அளவில் மார்க்கெட்டிங் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது அது ஒரு தனி தொழில். அவங்க இந்த தேட்டர் பக்கமே வரமாட்டாங்க. மொதல் சூழலே நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. அந்த படம் எங்கே விற்கும், அதுக்கு எங்கே பணம் கிடைக்கும். அதில் வந்து கலை மட்டும் இல்லை, வியாபாரமும் கலையும் ரெண்டு மிக்ஸான நாட்கள். இன்றைக்கும் 50 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபா 1 கோடி ரூபாக்குள்ள படம் எடுத்து சம்பாரிச்சிட்ருக்காங்க. இப்போ கூழாங்கல் வந்து அந்த படம் எடுத்தது ஒருத்தர், அது ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கப்பட்ட படம், 1 கோடி ரூபாய்க்கு கம்மியாக. அந்த படத்தை அவங்களால மார்க்கெட்டிங் பண்ண முடியலை. அந்த நேரத்தில் நயன்தாராவும் விக்னேஷ் சிவன் ஏதோ அவங்க தான் அந்த படம் எடுத்தது மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி பிம்பத்தை கிரியேட் பண்ணி அந்த படத்தை உலகம் புறம் கொண்டு போகிறாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் அந்த பணத்தின் மூலம் சம்பாதிக்கிறாங்க. இதை வெளியே சொல்ல மாட்டாங்க. அதாவது இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, தனக்கு தெரிந்த ஒரு வழியை தொழில் ரீதியான பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதில்ல. அதுக்கான பிளாட்ஃபாரம் இங்கே தயாரிப்பாளர்களும் உருவாக்கி கொடுக்கல, இயக்குநர்கள் உருவாக்கி கொடுக்கல. அமீர் முதல் முறையாக பருத்தி வர்ணம் வந்து பெர்லின் திரைப்பட விழாவுக்கு அனுப்பும் பொழுது தான், அதுக்கு பின்னாடி தான் உலக திரைப்பட விழாக்களில் இவ்வளோ பணப்புழக்கம் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் பரிசுகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பகிரங்கமாக பேச ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி தான் அந்த திரைப்பட விழாக்களுக்கு படங்களை அனுப்புறதுக்குன்னே இங்கே பல ஏஜெண்டுகள் ரெடியாகிறாங்க. இப்போ அது ஒரு தனி தொழிலாகவே நடந்துட்டுருக்கு. பட்ஜெட் படங்களை சரியாக எடுக்கலைன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, ஆனால் நல்லா எடுத்த படங்களையே சரியாக போக மாட்டுது இல்லை. அதுதான் படம் எடுப்பதை காட்டிலும் இங்கே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அந்த அந்த படம் வரும்பொழுது ஒரு ஸ்டார் காஸ்டோட படமும் ஒன்றும் இல்லை, யாத்து சைன்னு ஒரு படம், நல்ல படம், நல்ல ஃபிலிம் மேக். அந்த தயாரிப்பாளர் அந்த படத்தை கரெக்டாக மார்க்கெட் பண்ணியிருந்தா அது யூனிவர்சலாக அந்த படம் பெரிய படமாக போயிருக்கும். கடைசி நேரத்தில் போஸ்டர் ஒட்டுறதுக்கு மாவு வாங்குறது கூட காசு இல்லைன்னு வந்திருந்தா நீங்கள் என்ன செய்வீங்க? ஆனால் அதுவும் ஓரளவு கவனம் பெற்றுட்டு மக்கள்கிட்ட. இப்போ கூழாங்கலுக்கு வந்து நயன்தாரா விக்னேஸ்வரன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு 10 மடங்கு எடுத்தது மாதிரி, யாத்திரைக்கு ஒரு இன்வெஸ்டரையோ அல்லது ப்ரொமோட்டரோ, அதாவது இங்கே படம் எடுப்பது ஒரு குரூப்போ, அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு தனி டீம் தேவைப்படும். இப்போ பட்ஜெட் வந்து 5 கோடி நீங்கள் சின்ன பட்ஜெட் படங்களுக்கு, இப்போ கூடுதலாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் பல கோடி, இன்னொரு கொஞ்சம் 2 கோடி பல கோடியெல்லாம் இல்லைங்க. என்னென்னா இந்த சிறு பட்ஜெட் பட படம் ரிலீஸுங்கிறத ஒரு பயமுறுத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் எடுத்தோடனே ஒரு 500 ஸ்க்ரீன் ஒரு பட்ஜெட் படத்தை எடுத்துகிட்டு வர்றவர் இருக்கு அந்த கேப்பார் சார், கட்டாயம் நம்ம படத்துக்கு 300 தேட்டர் போகணும் சார்,
தமிழ்நாட்டில் படம் பார்க்கறதுக்கான ஆடியன்ஸுங்கிறது அதிகபட்சம் முக்கி முக்கி நீங்கள் போனீங்கனாலும் 1,25,00,000 பேருக்கு மேலே படம் பார்க்க மாட்டான். இதுக்குள்ளே தான் அஜித், விஜய், விக்ரம், சூர்யா எல்லாருமே தான் படம் பார்க்கணும். அப்போ நீங்கள் ஒரு புதுமுகத்தை வச்சு படம் எடுத்திருப்பீங்க, இல்லை ஒரு குறைந்தபட்ச அறிமுகம், இவர் படத்தை பார்க்க வர்றதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் பருவாங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தியேட்டர் போடணும். நீங்கள் இல்லை இல்லை சார், நம்ம ஐநாக்ஸ் உலகனா, கமலா உலகனா, போரம்மாள், இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய தூரமே 1 கிலோமீட்டர் தான். இந்த 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய மூவிங் பாப்புலேஷன் தானே படம் பார்க்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு தியேட்டர் போட்டால் அதில் 100 பேர் படம் பார்ப்பான். 3 தியேட்டர்லேயும் போட்டு ஒவ்வொரு தியேட்டருக்கும் 10 பேர் வந்திருப்பான், 3 தியேட்டர்லையுமே ஷோ பிரேக் ஆகிடும். மினிமம் 25 பேர் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஷோ ரன் பண்ண முடியும். அந்த கரண்ட்டு புள்ளது எல்லாத்துக்குமே. ரெண்டாவது, படம் வெளியீட்டுக்கு வந்து இந்த மார்க்கெட்டிங்க்கு அதிகமாக அதிகபட்சம் நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தாலும் சரி, 100 கோடிக்கு படம் எடுத்தாலும் சரி, 100 ஸ்க்ரீன் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவை அதிகபட்சமாக 25,00,000 ரூபா தான். அதுக்கு அடுத்து போகும்போது நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன் கூட கூட அதுக்கான கீவ் காசு 20,000 ரூபா மட்டும்தான் கூடும் ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும். இந்த 25 ரூபாங்கிறது தான் பெஞ்ச் மார்க். உங்களுக்கு வசதி இல்லைன்னா பெரிய பெரிய சேனல்லாம் விளம்பரம் கொடுப்போம்னா அது தனி காசு. மிஞ்சி போச்சுன்னா 1 கோடின்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய இப்போ ரஜினிகாந்த் மாதிரியான படங்களுக்கு 1 கோடி ரூபா இருந்தால் போதுமானது. அப்போ பட்ஜெட் படங்கள் வந்து நீங்கள் வந்து கிரிப்பாக அடைச்ச மாதிரி படம் போட்டிங்கன்னா அந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 100 பேர் படம் பார்த்துட்டு இருந்த தியேட்டரில் 300 பேர் பார்ப்பாங்க. நான் பெருமைக்கு எருமை மைக்கிறேன்ட்டு 10 ஸ்க்ரீனை போட்டு 10 ஸ்க்ரீன்லேயே நீங்கள் 3000 ஆடியன்ஸ் ஒரு ஷோவுக்கு, உங்கள் படத்துக்கு வர்றதே 30 பேர் அல்லது 100 பேர் தான். அப்போ நீங்கள் இந்த 300 பேர் படம் பார்க்கக்கூடிய ஒத்த ஸ்க்ரீனை வச்சு மெயின் ப்ரைம் படத்தில் போட்டிங்கன்னா உங்கள் படம் ஜெயிக்கிறதுக்கு, படம் நல்லா இருந்தால், நல்லா இல்லைன்னா ஒரு ஆளும் வராது. இப்போ வந்து சின்ன பட்ஜெட் படங்கள் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி நீங்கள் சொல்கிறீங்க? கண்டென்ட்டு கரெக்டாக இருந்து, அதில் ஆர்டிஸ்ட்டுங்கிறது செகண்ட். ஆர்டிஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு படத்துக்கு உள்ளே கொண்டு வர்றதுக்கானது மட்டும்தான். அதுக்கு பின்னாடி கண்டென்ட் நல்லா இருந்தால் அந்த படத்தை வந்து நீங்கள் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் ஒரு 110-120 ஸ்க்ரீனுக்கு மேலே போடவே கூடாது. போடாமல் அதுக்கு ஒரு குறைந்தபட்ச விளம்பரம் பண்ணிங்கனாலே உங்கள் படத்தை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்க தமிழ்நாட்டில் நல்ல படத்தை பார்க்குறதுக்கு ஒரு செட் இருக்குது. கமர்ஷியல் படம் பார்க்குறதுக்கு ஒரு செட் இருக்குது. ஜனரஞ்சகமான படம் பார்க்குறதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு 100 ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா ஒரு தியேட்டருக்கு வந்து 50 பேர்னு வச்சிங்கன்னா கூட ஒரு 50,000 பேர் படம் பார்த்தாலே, ஒரு வாரம் படம் பார்த்தாலே அந்த படம் ரெக்கவரி ஆயிடும். இன்றைக்கி ஓடிடியில் என்ன நிலை அப்படின்னா தியேட்டரில் 50 பேர் 100 பேர் படம் பார்க்குற மாதிரியான ஒரு படம் இருக்குனாக்கா அதை ஓடிடியில் வாங்கிக்கிறாங்க. ஒரு ஆள் கூட வராத படத்தை இப்படி வாங்குவாங்க. அவங்களுக்கு சில தரக்கட்டுப்பாடு, அவங்களுக்கு ஏன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனி பணத்தை போட்டு பணத்தை எடுக்கணும். யாருமே பார்க்காத படத்தாவே வெளியிடணும். ஸோ இல்லை, ஓடிடி வந்து சினிமா, இங்கே சினிமாவை யாருமே அழிக்கலை, சினிமாவை தன்னை அழித்து கொண்டு இருக்கிறது, இதுதான் யதார்த்தம். நீங்கள் எல்லாம் ரெடியாக இருப்பீங்க, தப்புன்னு ஒரு லால் சலாம் ரிலீஸ்னு அப்படி அடங்கி ஓட்டி ஐயோ யானை வருது நம்ம மிதி பெற்று கூட. அப்போ அடுத்து நீங்கள் அந்த 3 இப்போ லால் சலாம் வந்துச்சுன்னா பிப்ரவரியில் நீங்கள் அந்த பிப்ரவரி மாதம் டோட்டலாக க்ளோஸ், மற்ற எந்த படமும் வர முடியாது. அந்த படம் ஓடுமா ஓடாதாங்கிறது வந்தால் தான் தெரியும். பாபா படம் வந்தப்போ அப்படித்தான். ரிலீஸும் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஒரு படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம், மார்க்கெட்டிங்கும் எப்போ ரிலீஸ் பண்ணுறது, இந்த ரெண்டு விஷயமும். ஏன்னா இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் படம்லாம் என்னென்னாக்கா ஒரு சாதாரண நாளில் வந்துட்டு போயிடலாம். ஃபெஸ்டிவலில் இந்த மாதிரியான சின்ன படங்கள் வந்துச்சுன்னு வைங்க, ஒரு குறைந்தபட்ச ரெவன்யூ இருக்கும். ஆனால் நம்மளே இப்போ நான் வர்ற அன்னைக்கு தீபாவளி, முதல் 2 வாரம் எவனும் வரக்கூடாது, அடுத்த 4 வாரம் எவனும் வரக்கூடாது. இந்த பெரிய அரசியல் கட்சியெல்லாம் அந்தரங்கத்தில் பேசி வச்சுக்கிடுவாங்களே, அது மாதிரி இங்கே அஜித், ரஜினி, விஜய் எல்லாருமே பேசிட்டப்போ பிப்ரவரி 9 நான் வர்றேன். இப்போ ஏப்ரலுக்கு பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு, யார் வர்றதுங்கிறது. ஆனால் இருக்கிற குடும்பம் என்னென்னா மீடியா இஷ்டத்துக்கு எழுதிட்டுருக்க, ஏப்ரல் 26 அஜித் டேட்டை பிளாக் பண்ணிட்டார், இங்கே ஐநா சபையிலே போய் பிளாக் பண்ணார், 26 அதாவது வெட்டையனும் லைக் ஆகலாம்,
இந்தியன் டூ லைக்கா படம், லைக்கா படம், அஜித் படமும். அப்போ இவர் ஏன் போய் டேட்டா லாக் பண்ணுறாரு? பரபரப்போ ஒரு கொதிநிலையை கிரியேட் பண்ணி விடுறாரு. இந்த மூணு படத்தில் அவங்க எய்ம் பண்ணது வேட்டையின் ஏப்ரல்னு ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அஜித் படம் வரும் இந்தியன் ஏற்கனவே பஞ்சாயத்தில் இருக்குது? அதனால் ஏப்ரலில் வந்து லைக்கா கையில் இருக்குது தமிழ் சினிமா. இதுக்கு இடையில தங்கலாம், அது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட், அதுவும் தயாராகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து கங்குவான் ஒன்று இருக்கு, அது பயங்கர கங்கை கொட்ட போறாங்களா என்ன ஆகும்? பெரிய ப்ராஜெக்ட்லாம் இருக்கும் பொழுது நம்ம ஆளுங்க டக்குன்னு ஒரு தலைப்பு பிரேக்கிங் நியூஸ் போட்ட ஏப்ரல் 26 தேதியை அஜித்தை லாக் பண்ணார். மே 1 அவர் பிறந்த நாள் பரிசு. எப்போ என்ன கொடுமைன்னா ஏப்ரல் 26 வெள்ளிக்கிழமை அஜித்தோட படம் எல்லா படங்களுமே வியாழக்கிழமை தான் அவர் ரிலீஸ் பண்ணுவார். ராகவேந்திரனுக்கு உகந்த நாள் நம்மால் எதையாவது ஒன்று பரபரப்புக்கு இது மாதிரி தான் சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் வரும்போது உலகத்தில் இது வரைக்கும் சொல்லாத கதைன்னு முதல்ல சொல்லிவிட்டு கதையே இல்லாமல் படம் எடுத்தால் எப்படி ஓடும்? மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.